தாமசனப்பள்ளி வர்சஸ் பனையூர், இவங்க ரெண்டு பேருக்கும் தான் மேட்ச். தாமசனப்பள்ளி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. மூணு ஓவர் கொண்ட மேட்ச் இது. பனையூருக்காக ஸ்ட்ரைக்கில் காந்தா, கந்தா ஃபஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட், சரியாக கிளியர் ஆகலை. ஃபஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க பனையூர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வினுக்குமார். ஃபஸ்ட் ஓவரோட ரெண்டாவது பால் இந்த பால் ஒரு ரன் மட்டும். ஃபஸ்ட் ஓவரோட மூணாவது பால் ரெண்டு ரன்னுக்கான முயற்சி, ரன் அவுட்டுக்கான சான்ஸ் நாட் அவுட். இந்த பாலுக்கு ரன் ரன், ஒரு நல்ல ரன்னிங், குயிக் ரன்னிங். ஒரு நல்ல எஃபெக்ட். இந்த பாலுக்கு ரெண்டு ரன். ஃபஸ்ட் ஓவரோட ஃபிஃப்த் பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் லெக் பை. ஃபஸ்ட் ஓவரோட கடைசி பால் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. இந்த பால் ஒரு ரன். பனையூர் ஃபஸ்ட் ஓவரில் ஏழு ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓவரை ராம்குமார் போட வந்திருக்காரு, சரியாக படலை. ஃபஸ்ட் ஓவரோட ரெண்டாவது பால், ரெண்டாவது ஓவரோட ரெண்டாவது பால் ஒரு லோ பால், கீப்பர் கையில் எடுக்கலை, அதன் காரணமாக ஒரு ரன் ஓடிட்டாங்க. குயிக் ரன், பர்ஃபெக்டான ஏர்கட். ரெண்டாவது ஓவரோட நாலாவது பால் தொடர்ந்து அதிக டாட் பால்ஸ் போடுறாங்க பவுலிங் டீம். ரெண்டாவது ஓவரோட ஃபிஃப்த் பால் ஒரு தப்பான லைன், கீப்பர் பாலை எடுக்கலை. பைஸ் மூலியமாக ஒரு ரன், ஒன் ப்ளஸ் ஒன். நேருக்கு நேராக தூக்கி விட்டுருக்காரு, கையில் பட்டு விட்டுருக்காங்க. ரெண்டாவது ரன், இந்த பாலுக்கு ரெண்டு ரன். கண்டிப்பாக இது ஒரு பவுலிங் பிச், பால் டு பால் ஆனால் கூட பவுலிங் டீம் கண்டிப்பாக ஃப்ரெஷராக இருக்கும். ஒவ்வொரு ரன்னுமே கரெக்டாக சேவ் பண்ணணும். ரெண்டாவது ஓவரோட கடைசி பால் லெக் பை டாட் பால். பனையூர் ரெண்டு ஓவருக்கு 13 ரன் ஆடியிருக்காங்க. கண்டிப்பாக இதுவுமே நல்ல ஸ்கோர் தான். பிச்சு ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால பவுலிங் நல்லா சப்போர்ட் பண்ணுது. மூணாவது ஓவரை பிரசாந்த் போட வந்திருக்காரு. ரெண்டு ஓவருக்கு 13 ரன் ஆடியிருக்காங்க பனையூர். ஒரு ஷார்ட் பால் சரியாக கிளியர் ஆகலை, ஒரு விக்கெட். ரெண்டாவது மூணாவது ஒரு ரெண்டாவது பால் வெட்டி இருக்காரு, ரெண்டு ரன்னுக்கான முயற்சி. இந்த பாலுக்கு ரெண்டு ரன் எடுக்கிறாங்க பனையூர். டைக்ல மௌலி, இன்னும் நாலு பால் இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. விட்டு அடட்ட பார்த்தாரு, ஒரு விக்கெட். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ரவி, ஷார்ட்டாக போட்டார், சரியாக பிக் பண்ண முடியல. இங்கே ஒரு டாட் பால். கடைசி ஓவரோட ஃபிஃப்த் பால் ஒரு ஷார்ட் பாலுங்க, சரியாக பிக் பண்ண முடியல பேட்ஸ்மேன். ரெண்டு ரன், ஷார்ட்டாக தான் போடுறாரு எல்லா பாலையும் பிரசாந்த். ஒரு நல்ல டேக்கர். இந்த ஓவரில் மூணாவது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க பனையூர். பனையூர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி 17 ரன் ஆடிருக்காங்க. 18 ரன் எடுத்தால் தாம்சனப்பள்ளி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஓவரை போட வினு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட், ரெண்டாவது பால் ரீ பால், நல்ல எஃபெக்ட். பேக்கப்பில் வந்தார், அதன் காரணமாக கேட்ச் எடுத்தார், இல்லைன்னா போயிருக்கோம். ரெண்டாவது பால் ரீ பால், ஃபர்ஸ்ட் ஓவரோட மூணாவது பால் மறுபடியும் ஒரு லெக் கட்டர். ரெண்டாவது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. நைஸ் பால், இன்னும் மூணு பால் வெளியே இருக்கு. மறுபடியும் ஒரு லெக் கட்டர், மெதுவாக தான் போட்டு திருப்புறாரு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவரோட அஞ்சாவது பால் இறங்கி போய் பிடிச்சாரு, பால் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால் கேப்பில் போயிருக்கு, ராஜ்குமார் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஷாட்,
கண்டிப்பாக கிளியர் ஆயிருக்கு. ரெண்டாவது பெரிய ஷாட் இந்த மேட்ச்ல ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ராஜ்குமார் மீட் பண்ண ஃபாஸ்ட் பாலே வெளியே ஆடிருக்காரு. ஃபாஸ்ட் பாலே ரொம்ப ஸ்லோவாக போட்டார் பவுலர். ரெண்டாவது ஓவரோட மூணாவது பால் பெரிய ஷாட்டான் பார்க்கணும், கேப்ல போயிருக்கு. இங்கே ஒரு ரன் மட்டும்தான். ஒரு நல்ல கம்பேக் பவுலர் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விக்கி. ரெண்டாவது ஓவரோட அஞ்சாவது பால் ஒரு தப்பான பால், கீப்பர் பின்னாடி யாரும் இல்லை, கீப்பரே ஓடி வர்றார் பால் எடுக்க. ரன் ஓடிட்டு போங்க, ரெண்டு ரன் எடுக்கிறாங்க இந்த பாலில் பேட்டிங். அதோட கடைசி பால் இன்னும் மூணு ரன் தான் ஆடணும். ரெண்டு ஆட் பால் மறுபடியும் கீப்பர் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு ரெண்டு ரன் ஆடணும். இந்த பால் தான் லாஸ்ட் பால், ஒரு சின்ன கவுண்ட் மிஸ். பேட்டில் ஆடியிருக்காரு. தாம்சானாபள்ளி இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க, பனையூர் இந்த மேட்சை லூஸ் பண்ணுறாங்க.